அகாடமி யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ், தினமணி, தி இந்து, தமிழ் திசை, பிஐபி மற்றும் சில கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக வழங்கிட்டுருக்கோம். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கோவை திருப்பூருக்கு தனி வளர்ச்சி குழுமங்கள் உருவாக்கம். தமிழகத்தில் முக்கியமான பகுதிகளில் புதிய நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்கள் உருவாக்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். எந்த நகரங்கள் அப்படின்னு பார்த்தா மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஓசூர் பகுதிகள் ஆகும். முக்கிய குறிப்பு, மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரம் கோயம்புத்தூர் ஆகும். அடுத்து கரோனிஸ் பதஞ்சலி நிறுவன தயாரிப்பு. சர்வதேச ஆய்வு இதழில் முதல் பக்கத்தில் பதஞ்சலி நிறுவன தயாரிப்பான கரோனிஸ் இடம்பெற்றுள்ளது. கரோனிஸ் என்பது ஆயுர்வேத மருந்து பதஞ்சலி நிறுவனத்தின் சிறந்த ஆராய்ச்சியின் விளைவாக உருவாக்கப்பட்டதாகும். இது குறித்த விவரம் ஜெர்மனியில் இருந்து வெளியாகும் ஜேர்னல் ஆஃப் செப்பரேஷன் சயின்ஸ் என்ற சர்வதேச ஆய்வு இதழின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இந்த இதழின் முதல் பக்கத்தில் வெளியாகும் முதல் ஆயுர்வேத மருந்து என்ற பெருமையை கரோனிஸ் என்ற ஆயுர்வேத மருந்து பெற்றுள்ளது. அடுத்து உள்நாட்டிலேயே 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் திட்டம். இந்தியாவிலே 5ஆம் தலைமுறை அதிநவீன போர் விமானங்களை தயாரிக்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. விமானப்படைக்கு பெரும் பலம் சேர்க்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA தயாரிக்கும் திட்டமாகும். இது பாதுகாப்பு அமைச்சரவை குழுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட உள்ளது. அடுத்து ஒடிசாவில் 1070 ஸ்மார்ட் பள்ளிகள். ஒடிசா முழுவதும் 4630 அரசு உயர்நிலை பள்ளிகள் செயல்படுகின்றன. இதன் நோக்கம் பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதும் மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்துவதாகும். இது ஒடிசா மாநிலத்தின் முதல்வரான நவீன் பட்நாயக் தலைமையிலான அரசு எடுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளுள் ஒன்றாகும். முக்கிய குறிப்பு, மாநிலம் முழுவதும் முதல் கட்டமாக 30 மாவட்டங்களை சேர்ந்த 1070 பள்ளிகள் ஸ்மார்ட் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் மாறி வருகின்றன. அடுத்து குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது. பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்து அந்நாட்டின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி சாகசம் புரிந்த குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்தமானுக்கு வீர் சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வழங்கியுள்ளார். அடுத்து சையது முஷ்டாக் அலி கோப்பையை வென்றது தமிழக அணி. சையது முஷ்டாக் அலி T20 தொடரின் இறுதிப் போட்டியில் கர்நாடகாவுக்கு எதிரான தமிழக அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. முக்கிய குறிப்பு, சையது முஷ்டாக் அலி கோப்பையை தமிழக அணி வெல்வது இது 3வது முறையாகும். அடுத்து 50 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் விடுவிக்க இந்தியா ஒப்புதல். கச்சா எண்ணெய் விலையை குறைக்கும் முயற்சியாக சேமிப்பு கிடங்கிலிருந்து 50 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் விடுவிக்க இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்தியா 3.8 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளில் வைத்துள்ளது. இதில் அதிக கச்சா எண்ணெய் வைத்துள்ள இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் குறிப்பிட்ட அளவை சர்வதேச சந்தைக்கு விடுவிக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் நோக்கம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை குறைப்பதாகும். அடுத்து தனியார் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிக்கும் மசோதா. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தனியார் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் நோக்கம் நாட்டின் தனியார் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதித்து ரிசர்வ் வங்கி வெளியிட உள்ள எண்ம செலாவணியை உருவாக்க எளிதான கட்டமைப்பு ஏற்படுத்துவதாகும். அடுத்து உங்கள் நூலகம் உங்கள் கையில் புதிய செயலி தொடக்கம். போட்டித் தேர்வு வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை அறியவும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகள் பற்றி தகவல்களை அறியவும் உங்கள் நூலகம் உங்கள் கையில் TN எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ற கைபேசி செயலியையும் www.tnemployment.in என்ற இணையதளத்தையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அடுத்து கல்வான் மோதலில் வீர மரணம் அடைந்தவருக்கு வீர் சக்ரா மற்றும் மகாவீர் சக்ரா விருது. சீன ராணுவத்தினரிடம் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நிகழ்ந்த மோதலில் வீர மரணம் அடைந்த படைத்தளபதி பிக்குமல்லா சந்தோஷ் பாபுவுக்கு மகாவீர் சக்ரா விருதும், தமிழக ராணுவ வீரர் கே பழனிசாமிக்கு வீர் சக்ரா விருதும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். அடுத்து பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கினால் கூடுதல் வரி சலுகைகள் அளிக்க திட்டம். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனமாக வாங்கினால்
கூடுதல் வரி சலுகைகள் அளிக்க திட்டமிட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக அரசு ஒப்புதல் பெற்ற பழைய வாகன அளிப்பு மற்றும் மறுசுழற்சி ஆலையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். இனி மூன்றாம் பாலினத்தவருக்கு ஒலிம்பிக்கில் பங்கு பெற தடை இல்லை. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய அறிவிப்பின்படி மூன்றாம் பாலினத்தவரும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெறுவதை இனி தடை செய்ய முடியாது என சர்வதேச ஒலிம்பிக் குழு அறிவிப்பு. அடுத்து பாரத் கௌரவ் தனியார் ரயில் திட்டம். சரக்கு மற்றும் பயணிகள் ரயிலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா துறையை ஊக்குவிக்கவும் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றவும் கௌரவ் ரயில்கள் என்ற பெயரில் 190 ரயில்கள் இயக்கப்படும் என்று இதை தனியாரும் நிர்வகிப்பர் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அடுத்து நவீன தொழில்நுட்பத்தில் INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் தயாரிப்பு. மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் தளம் இந்திய கடற்படையில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள INS விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பல் நவீன தொழில்நுட்பத்தை பறைசாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்துக்கு இணையாக முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இக்கப்பல் பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு முறைப்படி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே இருக்க நோட்டிபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.